ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து வயபிள் கிடையாது. நான் நிறைய ஃபார்மர்கிட்ட இது பத்தி பேசினேன். ஃபார்மர்ல நான் ஐ மீன் அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டு அந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கவங்க இல்ல, ஒரு 40 ஏக்கர் 30 ஏக்கர் வச்சிருக்கவங்கள்ட்ட தான் பேசினேன். பேசினவங்கள வந்து முக்கால்வாசி பேர், ஒரு 60-70% பேர் சொன்னது என்னன்னா, ஆர்கானிக் ஃபார்ம்லாம் வயபிள் இல்லப்பா, தயவு செய்து யூனோ டோன்ட் டாக், நிறைய வந்து ஏமாத்து தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. So what is your thought on whether organic farm is farming is viable or not? If not viable, why? If viable, why? See, there are two issues. One is, இவங்க சொல்றவங்க யாராவது ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் கேளு. அவங்க பண்ணிருந்தாங்கன்னா they have a local standard to say that it is not viable. நான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணினதுனால சொல்றேன், இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வயபிள், டெஃபினெட்லி வயபிள். There is no doubt about the fact that it is viable. See, actually it is the contrary. நீங்க பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் வந்து யாருமே சூசைட் பண்ணிட்டு தான் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. கெமிக்கல் ஃபார்மிங்ல இருக்கிறவங்க, கெமிக்கல் ஃபார்மிங்ல இருக்கிறவங்க தான் சூசைட். டூ யூ நோ தட் இப்ப இந்த கவர்மெண்ட்லாம் வந்து லோன் கொடுக்குறாங்க இல்லையா லேண்டுக்கு அக்ரிகல்ச்சர்? டூ யூ நோ 60% ஆஃப் இட் இஸ் ஒன்லி கிவன் ஃபார் பெஸ்டிசைட்ஸ்? பெஸ்டிசைடு வாங்கினதுதான் 10,000 ரூபாய் லோன் கொடுத்தானா 6,000 ரூபாய் அந்த உரக்கடைக்கு தான் கொடுப்பான். ஓ மை காட், டுடே ஹி இஸ் கம்பெல்ட் டு டு தட். 10,000 ரூபாய் அவன் லோன் வாங்கிட்டு 6,000 ரூபாய் உரக்கடைக்கு கொடுத்தானா அவனுக்கு என்ன கிடைக்கும்? இதுல என்ன சி, இதுல இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு மாயை என்னன்னா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து ஈல்டு இருக்காது, ஈல்டே வருது, இதுலதான் கெமிக்கல் சி, ஈல்டே ஒரு மாயை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்களோட வெண்டைக்காய் எடுத்துட்டேன்னா, ஒரு கிலோல வந்து 80-84 வெண்டைக்காய் இருக்கும். நீங்க கடையில போய் இந்த விஷம் போட்ட வெண்டைக்காய் வாங்கினீங்கன்னா 40-42 வெண்டைக்காய் இருக்கும். half of what we have is what they have. எதுல நீங்க ஆக்சுவலா இங்க இருக்கிறீங்க, நீங்க இந்த கேட்டுட்டு இருக்கிறவாள்லாம் நீங்க வந்து டெஃபினட்டா நான் சொன்னதை எதையுமே நீங்க பிரைம பேசி எடுத்துக்காதீங்க. நீங்க ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் மாதிரி இப்ப வந்து சொன்னதெல்லாம் பொய்னே நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு கடைக்கு போங்க, 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்க, எண்ணி பாருங்க, 20-22 வெண்டைக்காய்க்கு மேல இருக்கவே இருக்காது. ஒரு ஆர்கானிக் ஷாப், ஏதாவது ஒரு ஆர்கானிக் ஷாப், ஆர்கானிக் ஷாப் பத்தி நான் ஒண்ணும் சொல்றது இல்ல, பட் நான் சொல்றது இப்ப எங்களோட வெண்டைக்காய் தான், ஐ கேன் ஈவன் வெரி கிளியர்லி சென்ட் யூ ஷார்ட் வீடியோ வேர் வி கவுண்ட் தி நம்பர் ஆஃப் வெண்டைக்காய்ஸ் இன் எ கிலோ. எதனால அப்படின்னா, அவங்க போடுற வந்து வெண்டைக்காய் காய்க்கிற சமயத்துல வந்து பொட்டாசியம் போடுவாங்க. பொட்டாசியம்ங்கிறது இப்ப நமக்கு வந்து சோடியம், சோடியம்னா வந்து உப்பு, நம்ம சோடியம் குளோரைட். இப்ப உங்க கால் வீங்கி இருந்ததுன்னா டாக்டர் என்ன சொல்லுவான், உப்பு குறைச்சுக்கோங்க சார் அப்படிப்பான். அந்த உப்பு போனா உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் அப்படிமாங்க இல்லையா. சோ இந்த பொட்டாசியம் போட்ட உடனே அந்த பீரியாடிக் டேபிள், கெமிஸ்ட்ரி படிச்ச வாழ்க்கைலாம் தெரியும், பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சோடியம் எல்லாம் ஒரே லைன்ல தான் வரும். இந்த பொட்டாசியம் போட்டீங்கன்னா தண்ணி வந்து செடிக்கு வந்து தாகம் எடுக்கும், தாகம் எடுத்தோட அது நிறைய தண்ணி குடிக்கும். அந்த தண்ணி எல்லாம் போய் அந்த இதுல உட்காந்துரும், இதுல அந்த வெண்டைக்கால உட்காந்துரும். வெண்டைக்கால உட்காந்த உடனே வெயிட் வந்து, அந்த வெயிட்டை வந்து நீங்க என்ன பண்ணுவேன், ஆத்துல போய் கொண்டு போய் சமைப்பேள், அதை கட் பண்ணி சமைக்கிறச்ச என்ன ஆகும் அப்படின்னா கொச 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 கொசன்னு வரும். நீங்க இங்க கேட்டுட்டு இருக்கிற பொன்னாட்டிலுக்கு எல்லாருக்கும் தெரியும், கொச கொச கொசன்னு வெண்டைக்காய் வருமா வராதா. அதனால வந்து அது எங்க, அதுல நீங்க இவ்வளவு வெண்டைக்காய் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இத்தினூண்டு ஆயிடும். அதான் எங்க அம்மாவே வந்து முன்னாடி எல்லாம் வெண்டைக்காய் நிறைய காணும், இப்ப எல்லாம் குன்னி போயிடுறதுன்னு சொல்றது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இவ்வளவு கத்திரிக்காய் போட்டா இத்தினுண்டாயிடும், நான் இவ்வளவுன்னு காமிக்கிறது, இவ்வளவு போட்டவங்கன்னா இத்தினுண்டாயிடும். அது காரணம் என்ன, தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆயிடும். சோ இந்த ஈல்டுங்கிறது வந்து ஒரு மாயை. ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து ஈல்டு பர் செடின்னு பார்த்தேன்னா டெஃபினெட்லி பெட்டர் தேன் இது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்துலாம் ரொம்ப தான் இந்த கூறு மாறு சேரு படி பக்காதான். விவர வால்யூமெட்ரிக் கண்ட்ரி, அதை மெட்ரிக்கா மாத்தினது இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு. எல்லாத்தையுமே இன்னைக்கு நல்லெண்ணெய கிலோல வைக்கிற ஐச்சாட்டியே நடந்தது. நல்லெண்ணெய கிலோல விற்கிறான், நெய்ய கிலோல விற்கிறான், லிக்விட் ஐட்டத்தை கிலோல விற்கிறது எங்கேயுமே பாத்துக்க முடியாது, அது இங்க வந்துருக்கு. இப்ப கிலோல வித்தா என்ன, வெயிட் போட்டுருவோம், வெயிட்டை போட்டு இப்ப எங்க சின்ன வெங்காயம் எடுத்துட்டேன்னா 1 கிலோ வெங்காயம் 1.5 பக்கா வரும், மத்த வெங்காயம் எடுத்து பார்த்தீங்களா 3/4 பக்கம் தான் வரும். அது எல்லாமே உள்ளுக்குள்ள எல்லாம் தண்ணியில போயிடும். திஸ் இஸ் த ஃபேக்ட். வயபிலிட்டின்னு பாக்குறத இப்ப நான் தான் பாக்குறேன், ஏகப்பட்ட தேர் மோர் இன்ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் தென் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ். ஓகே, சோ வென் ஐ கோ தேர் எவ்வளவு சம்பாதிப்பீங்க நீங்க அப்படின்னு கேட்டா, அண்ணா 25,000 ரூபாய் எல்லாம் முட்டுவலி, இங்க லோக்கல் டெர்மினாலஜினா முட்டுவலி,
முட்டு வலினா காசு எஃபர்ட், முட்டு வலி எல்லாம் போக ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இன்னும் அதிகம். அப்படி நான் சொல்றேன், இயற்கை விவசாயத்துல ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இயற்கை விவசாயத்துல மட்டும்தான் இருக்கு. ஸோ யாராவது உங்க யாராவது உங்ககிட்ட வந்து இயற்கை விவசாயம் லாபம் இல்லைன்னு சொன்னா அவளுக்கு என்னோட நம்பர் கொடுக்கும். Ask them to talk to me. It is the most, சார் ஒண்ணு இல்ல சார், இங்க எல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க மஞ்சள் போடுவாங்க, பொண்ணுக்கு கல்யாணம்னா 5 ஏக்கரா வச்சிருக்கிறேன், பொண்ணுக்கு கல்யாணம்னா மஞ்சள் போடுவாங்க. மஞ்சள் போட்டா 1 கிலோ 1 குவிண்டால் மஞ்சள் வந்து 1 பவுன் விலை, 80 குவிண்டால் ஒரு ஒரு 5 ஏக்கர்னா 100 குவிண்டால் வரும். 80 குவிண்டால வித்து 80 பவுன் வாங்குவான், 20 குவிண்டால கல்யாணம் பண்ணுவான். ஃபார்மர் வந்து 5 ஏக்கரா இருக்கிற ஃபார்மர் 1 வருஷ ஃபார்மிங்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்னாச்சு, ஏகப்பட்ட இது, there are lot of ஓவர் ப்ரொடக்ஷன், ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் ஆகி ஆகி இன்னைக்கு மஞ்சள் பாருங்க, தங்கம் எங்க இருக்கு 35,000 இருக்கு, மஞ்சள் 6,000 ரூபாயில இருக்கு. இட் இஸ் அவர் ஓன் மேக்கிங். நிறைய பண்றது அப்படின்னு சிம்பிள் திங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1.2 பில்லியன் பீப்புள், 50% விவசாயிங்கிறாங்க. அப்புறம் என்ன, 50 மில்லியன் ஹாஃப் அ பில்லியன் விவசாயியா, ஹாஃப் அ பில்லியன் விவசாயம், ஒரு விவசாயி ரெண்டு பேருக்கு தான் சாப்பாடு பண்றாங்க, எப்படி புழைக்க முடியும்? சீதா பட்டாயஸ், இவங்க விவசாயம் வந்து, விவசாயி வந்து தோத்து போறதுக்கு காரணம் விவசாயம் கிடையாது, அவர் விவசாயம் பண்ற முறை. அதனாலதானே தவிர விவசாயம் பர்சே ரொம்ப சிம்பிள். ஐ கிவ் யூ 2-3 பாயிண்டர்ஸ். ஒரு வெங்காயம் போட்டா 3 மாசத்துல 5 வெங்காயம் வரும். 5 multiples 90 days. Tell me one investment. 5 multiples 90 days. That's what happens. So, இதுல வந்து inadequate understanding of farming. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சார், 1970ல இதெல்லாம் வந்துடுது. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு 50 வருஷம் ஆயிடுது. ஒரு ஜெனரேஷனே நல்ல ஃபார்மிங்னா என்னன்னு தெரியாம போயிடுது. இன்னைக்கு என் வயசுல இருக்கிற ஃபார்மர் அவனுக்கு இயற்கை விவசாயம்னா தெரியவே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஷம் போட்டு பண்ண விவசாயம் மட்டும்தான். Therefore, the court law, your honor, I completely disagree with the statement, okay. You know, that is not viable. Very viable.